நகவனி, ஒரு பணப்பையில் 2000 நோட்டுகள், ரூபாய் 2000 நோட்டுகள் 10. எத்தனடாக்கனா 10. 2000 ரூபாய் நோட்டு 10. 500 ரூபாய் நோட்டுகள் 15. 500 ரூபாய் நோட்டுகள் 15. 200 ரூபாய் நோட்டுகள் 25 உள்ளன. ஒரு நோட்டு சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகின்றது எனில் அந்த நோட்டு ரூபாய் 500 நோட்டாகவோ அல்லது ரூபாய் 200 நோட்டாகவோ இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இது கொடுத்துட்டாலே ஃபர்ஸ்ட் என்னன்னா என்ன ஃபர்ஸ்ட் தெரியும். அதே மாதிரி இங்க அல்லதுன்னு கொடுத்துட்டாங்க, அப்ப என்ன அது நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம் தெரியும். இப்ப என் ஆஃப் எஸ், என் ஆஃப் எஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த எண்ணிக்கை ரூபாய் நோட்டை எடுக்கக்கூடாதுனா 2000 ரூபாய் நோட்டு 10. அப்ப 10 கூட்டல் 500 ரூபாய் நோட்டு 15, 15. 200 ரூபாய் நோட்டுகள் 25. இப்ப இது என்ன பண்ணணும்னா கூட்டணும். 10, 20, 30, 40, 50. ரைட்டாடாக்கண்ணா? இப்ப என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது ரெண்டு நிகழ்ச்சி இருக்குது இதுல. ஃபர்ஸ்ட் என்னது 500 ரூபாய் நோட்டு, அடுத்தது 200 ரூபாய் நோட்டு. அப்ப ஏ என்பது என்ன எழுதணும்? நம்ம ரூபாய் 500 இருப்பதற்கான நிகழ்ச்சி, நிகழ்ச்சி எங்க? ரைட்டா? அப்ப என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எவ்வளவு? என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன கேட்டிருக்காங்க? 500 ரூபாய் நோட்டு. 500 ரூபாய் நோட்டு எவ்வளவு? 15. அப்ப பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ எவ்வளவு? 15. என் ஆஃப் எஸ் எவ்வளவு? 50. அப்ப 15/50. இதை வந்து நீங்க சுருங்க வடிவுக்கு கொண்டு போகாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது பி என்பது புரியுதா? ரூபாய் என்னது எவ்வளவு கேட்டிருக்காங்க? 200. 200 இருப்பதற்கான நிகழ்ச்சி எங்க? ரொம்ப பெருசா அப்படி எழுத முடியலன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ரொம்ப சுருக்கமா எடுக்க புரியறதுக்காக. ஏ ஈக்குவல் டு ரூபாய் 500, பி ஈக்குவல் டு ரூபாய் 200. புரியுதா? அது மாதிரி கொஞ்சம் எழுதிக்கோ. அப்ப என் ஆஃப் பி ஈக்குவல் டு 200 ரூபாய் நோட்டு எத்தனை? 25. இப்ப என் ஆஃப் பி ஈக்குவல் டு 25. அப்ப பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பி எவ்வளவு? 25. 25 டிவைடட் பை 50. என் ஆஃப் எஸ் எவ்வளவு? 50. இது ரெண்டு என்னது? ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். அப்ப நிகழ்தகவின் கூட்டல் தேற்றத்துல பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு என்ன எழுதணும்? பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி. ஏன்னா பி ஆஃப் ஏ விட்டு பி என்னது? 0. ஏ விட்டு பி ஏ இல்லை. ரைட்டாடாக்கனா இயலா நிகழ்ச்சி ஆயிடுது. அடுத்தது பி ஆஃப் ஏ எவ்வளவு? 15/50 கூட்டல் இது எவ்வளவு? 25/50 ஈக்குவல் டு 50. பொதுவாக எழுதிடலாமா? அடுத்தது 15 கூட்டல் 25 எவ்வளோடாக்கண்ணா? 10, 20, 30, 35, 40. 40/50. இது என்ன சொன்ன? நான் எளிய வடிவில் கொடுக்கணும், சுருக்கணும். ரெண்டுக்கும் பொது வகுத்தி ஒன்றும் வரணும், அதான் சுருங்கிய வடிவம் கடைசியா. அப்ப 4/5 வந்துருச்சாடாக்கண்ணா. அப்ப இதுல எது ஆன்சர்? இதுதான் ஆன்சர். ரைட்டா? புரியுதா? சரி, இப்ப இவ்வளவு விளக்கம் கொடுத்தீங்களே, எப்படி டக்குன்னு கண்டுபிடிக்கிறது? இதேதான். என்ன கொஞ்சம் வாயிலே கணக்கு போடணும். 10, 20, 30, 40, 50. அப்ப என்ஆப்எஸ் வந்து 50. அடுத்தது என்ன கேக்குறாங்க? 500. 500 என்பது என்ன வந்துச்சு? அப்ப 15/50. அடுத்தது என்னது? 25/50. அப்ப என்னது? 40/50. அப்ப 1, 4/5. அவ்வளவுதான், இவ்வளவுதான். இந்த ஸ்டெப் எல்லாம் தேவையில்லை.
இதை மட்டும் அப்படியே ரஃப் காலத்துல செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், இது பண்ணிடுவோம். அப்ப 4x5 அவ்வளவுதான், புரியுது அடிக்கணும். ஆனா ப்ரொசீஜர் பிரகாரம் இப்படி செய்ய கத்துக்கணும், புரியுதுங்களா? பாருங்க, இது சில ஃபைவ் மார்க்ல கேட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நம்ம என்ன பண்ணுவோம், புக்குக்குள்ள கணக்கு இல்ல, 1 மார்க்கு. 1 மார்க் வந்து நிறைய பேர் மனப்பாடம் பண்ணி எல்லாம் எழுதுறீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்புடா கண்ணா. அதுக்காக தான் 1 மார்க் மிஸ் பார்த்து பார்த்து ஒவ்வொரு கணக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் புரிஞ்சு படிக்கணும், சரியா?